வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பே தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை பந்த் என்பதால் தமிழகத்தில் எவை இயங்கும் எவை இயங்காது பள்ளிக்கலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதா பேருந்துகள் இயங்குமா என்பதால் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதே மாதிரி பயனுள்ள தகவலை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க இன்ஸ்டா மற்றும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இன்று முதல் பந்த் அறிவிக்கப்பட்டுள்ளதா இன்று மற்றும் நாளை இரண்டு நாட்கள் பந்த் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பேருந்து சேவை இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சற்று முன் தான் அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆமினி பேருந்துகளும் அரசு பேருந்துகளும் இயங்கப்படும் அரசு பேருந்து எந்த காரணத்திற்காண்டி இயக்கப்படுது என்றால் அரசு பேருந்துகளுக்கு யாராவது பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் விடுமுறை விடுக்கப்பட்டார் என்றால் அவங்க மீது தக்கன் நடவடிக்கையும் சம்பளமும் பார்த்தீங்கன்னா பண்ணப்படும் என்று அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் அரசு பேருந்துகள் இயங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது மற்றபடி ஆமினி பேருந்துகள் இயங்கப்படும் என்று ஆமினி பேருந்தின் உரிமையாளர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் மற்றபடி இருக்க லோக்கல் பஸ்கள் எதுவுமே இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது அறிவிப்பு இதனால் பள்ளிக்கூடிகளுக்கு பாதிப்படுமான்னு கேட்டிங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வழக்கம் போல் கல்லூரி பேருந்து செயல்படும் பள்ளிகளுக்கு வழக்கம் போல் பள்ளி பேருந்து செயல்படும் அரசு அரசு பேருந்துகளில் செல்வருக்காக சிறப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் சென்னையில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் போலீஸார் ஆங்காங்கே குவிக்கி குவிக்கப்பட்டுள்ளனர் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே பார்த்திங்கன்னா போலீஸார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட்டோக்கள் டாக்சிகள் மட்டுமே இயங்காது ஏன்னா ஆட்டோக்கள் உரிமையாளர்கள் மற்றும் டாக்ஸின் உரிமையாளர்கள் இந்த ஒரு முடிவை பெற்றுள்ளனர் அதைத் தொடர்ந்து ஒரு சில கடைகளும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு முடிவை பெற்றோ அதாவது இன்று முதல் பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு கடை எடுப்பு உள்ளது ஒரு சில கடைகள் மட்டுமே மத்தபடி வழக்கம் போலவே இருக்கும் இந்த ஒரு காரணமாக ஏடிஎம் சேவை மட்டுமே பெரிதும் பாதிக்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது இதே மாதிரி பயனுள்ள தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள கீழே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்